இப்போது என்னோட இன்னொரு ஜோனுக்கு போகிறோம், இன்னொரு பகுதி, சரிங்களா? நம்ம டிரைவே முடித்தோம். டிரைவே முடித்தோடனே இன்னொரு பாதி நிலத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கேருந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே வந்து பலாமரமும் நெல்லிக்காவும் இருக்குது, சரிங்களா? சாரி, இங்கே மாமரமும் நெல்லிக்காய் காம்பினேஷன். அங்கே பலா சப்போட்டா, பலா நெல்லிக்காய், இங்கே மாமரம் சப்போட்டா. அதே மாதிரி தான் டிசைன். அங்கே நீங்கள் என்ன அந்த ஸ்கொயரில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே தான். இங்கே இந்த வருஷம் வந்து ஊடு பயிராக மஞ்சள் வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், இதுக்குள்ளே நடக்க முடியாது. இது பாருங்கள், இது முடிஞ்சால் ஒரு பகுதியில் அதை கூப்பிட்டு போய் காட்டுறேன். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்ச ஒரு வேலையை காட்டுறேன். இதுதான் இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன், நீர்பிடிப்புக்காக செஞ்ச குட்டை. ஆ, இதில் ஒரு 13 லட்சம் லிட்டர் தண்ணி பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? மழை நீர் வந்தால் இதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி தான் நான் சுத்தமே பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை சுற்றி மலை தாங்க, இது ஒரு மலை அடிவாரம். இது வந்து தமிழ் கலாச்சாரம் படி ஒரு முல்லை நிலம் சொல்லுவாங்க, மலையும் மலை சார்ந்த நிலம். மலை வந்து குறிஞ்சி, மலையை ஒட்டி வர நிலம் வந்து முல்லை நிலம். முல்லை நிலம்லாம் நல்லா, அதனால தான் முல்லை நிலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பக்கத்தில் செம்மன் பார்க்கலாம். இது வந்து முல்லை நிலம், மலை அடிவாரத்துலேருந்து வர நிலம் வச்சுருந்தேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் காடாக இருந்துச்சு, இப்போது நம்ம திருப்பி காடு உருவாக்கும். அப்படி தான் ஒரு வேளாண்மையும் இருந்துச்சு, நிரந்தர வேளாண்மை தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. நம்மாழ்வார் ஐயா சொன்னது இப்போ ஒன்றும் அவர் ஒன்றும் புதுசாக சொல்ல, வழசை தோண்டி பார்த்து தான் சொல்லியிருக்காரு. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி, இல்லை ஒரு 60 வருஷம் முன்னாடி கூட மக்கள் வந்து இங்கே நிறைய காடெல்லாம் இருந்திருக்கு, நிறைய மரங்கள் இருந்திருக்கு. இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் எதுவுமே புதுசு இல்லை எனக்கு புரிஞ்ச வரைக்கும். திருப்பி திருப்பியும் இருந்ததே தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எல்லா செக்டார்லையும். இப்போது இதில் பிள்ளைங்களும் நீச்சல் கூட அடிப்பாங்க. இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் ஸ்டார்ட் போகும் இந்த சீசனுக்கான நீச்சல். இது 1-2 மாதம் நாங்கள் இதை என்ஜாய் பண்ணோம். இது இந்த பகுதியை காட்ட முடியல, நிறைய தண்ணி இருக்கிறதுனால. இந்த தண்ணி வர ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதுதான் என் குட்டைக்கு இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு. மலையிலேருந்து ஊற்று பிடிச்சிருக்கு, ஊற்று பிடிச்சதில் யாருமே சேகரிக்கிறது இல்லை. என் காட்டுக்கு வந்ததோ இது வரதுக்கு வரணும், இது வந்து இப்படி போய் அப்படி போய் அந்த குட்டைக்கு போயிட்டு குட்டையிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு அப்புறம் ஃபைனலாக எக்ஸிட் ஆகிடும். என்னோடது தண்ணியை என் காட்டுக்குள்ளே வர விடுறேன், தண்ணியை எனக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நான் போக விடுறேன், சரிங்களா? இது நீர்மே நன்மை. அது இந்த காடு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரியா? போதும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் மகேஷ், இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது கடைசி என்னோடய ஜோன். இங்கேயும் வந்து சப்போட்டா, பலா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, அதே டிசைன்ஸ் தான், அது ரிப்பீட் ஆகிட்டே வருது, சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து மொதல் வருஷம் இந்த வருஷம் மஞ்சள் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, சத்து இல்லாத மண்ணுன்னு சொன்னாங்க கிராமத்துக்காரங்க. ஏன்னா என்னோடய மேல் பருப்பு மேட்டு பகுதி, இங்கெல்லாம் ரொம்ப சத்து இல்லைங்க அப்படி இப்படின்னாங்க. பாருங்கள், மரங்கள் வந்து ஒரு பெரிய அற்புதம் தான், என்ன மாதிரி பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நல்லா, நான் ஒரு டெக்னிக் கூட பண்ணேன். இங்கே பாருங்கள், இதுதான் கருமருது மரம், இவ்வளோ பிரித்து பாருங்கள். இதுவும் வந்து சீட்டாவோட பேரிங்காக கருப்பருது வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு இதை சொன்னதான்னு தெரியல, ஒரே குழியில் 2 மரம் வச்சுருக்கானோ, அதேமாதிரி ஒரு ஒரு குழியிலும் 6 அன்னை கூட எரு போட்டிருக்கோம். நிறைய வேப்பந்தவை போட்டோம், நிறைய இயற்கை உரங்கள் போட்டோம். அந்த மரம் நடுறதுக்கு முன்னாடி இந்த குழியே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நம்ம ஆற போட்டோம். அதுக்கு முன்னாடி நிறைய உரங்கள்லாம் போட்டோம், இந்த மாதிரி ஆட்டு எரு, மாட்டு எரு, வேப்பந்தவை, சூடோமோனஸ், பாஸ்கோ பாக்டீரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து போட்டு செஞ்சோம். அதனால் எனக்கு வேரழுகல் நோயெல்லாம் வரவே இல்லைங்க, வரவே இல்லை. அது பொதுவாக நிறைய வரணுங்க. இந்த மாதிரி சில நண்பர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சு விட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ அதனால தான் இவ்வளோ சூப்பர் வளர்ச்சி. இதெல்லாம் நம்ம செஞ்சதுனால எந்த வேலையும் இல்லை. ஒரு தடவை அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் எருக்கெல்லாம் காசு தான் ஆகும், இல்லைங்களா? இவ்வளோ குழிக்கு எரு போடணுன்னா எனக்கு அதுவே வந்து ஒரு 70,000 ஆயிருக்கும், சரிங்களா? ஆனால் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒர்த்து. செலவு மிச்சம், நீங்கள் 1 டைம் செஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பஞ்சகாவியா எதுவும்லாம் நீங்கள் விட தேவையில்லை. மரங்களே பார்த்துக்கோ, விடலாம். பஞ்சகாவியா அது பிஜியாமல் தான் பிரமாதம் தான், விட வேண்டாம்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு இன்னும் வேலையே கிடையாதுன்ற, அது உள்ளே வண்டல் மண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டோம்,
ஒரு குட்டை சுமார் 6 அடி 7 அடி 8 அடிக்கே ஒரு கரை இருக்குது, பெரிய கரை. அந்த மரங்கள்லாம் தெரியுது இல்லையா, அதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின குட்டை. அதில் கிட்டத்தட்ட 50-60 லட்சம் தண்ணி நிற்குது. அதுதான் இப்போ ஊற்றா ஊற்றெடுத்து இப்போ வெளில வருது. இது ஊற்று முடிஞ்சோடனே எனக்கு அந்த வாட்டர்லாம் என்னோடய கிணத்துக்கு தான், இந்த கிணத்துக்கு தான் எல்லாமே வரும். எப்படி இந்த கிணறு வந்து ஒரு அற்புதமான கிணறு. இதுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய குட்டையே இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லிக்கலாம். இந்த கிணறு நெடுங்காலத்துக்கு வத்தாது. அந்த மாதிரி நேராக வாங்க வந்தீங்கன்னா அதுக்கான டேட்டா கூட கொடுக்குறேன். உள்ள குட்டை என்ன என்ன சொல்கிறதுன்றது நான் ஒரு ஜியாலஜிஸ்ட்டை வச்சு படம் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த இடத்த பற்றி நான் 2.5 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்கே ஒரு கிணறு இருக்கும்னு நான் நினச்சேன். இந்த மேற்கு பகுதியில் இருந்துச்சு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கிணறு, சரிங்களா? எக்ஸ்ட்ராடினரி கிணறு. இப்போ 60 லட்சம் லிட்டர்லாம் எனக்கு தான் ஊறும், அங்கே என்ன தண்ணி வந்தாலும் எனக்கு தானே ஊறப்போகும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஒரு கஷ்டப்படும் போது அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரும். அது என் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். அப்படி நடந்த ஒரு விஷயம் அது. நான் முதல்ல 2.5 வருஷம் நான் போரே போடக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோளோடு வந்தேன். எவ்வளோ பிரச்சனை வந்தபோது இந்த ஆழ்துளை கிணறுலாம் நான் போடாமல் சஸ்டெயின் பண்ணேன். என்னை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிச்சே தவிர, பட் கடைசியில் இந்த மாதிரி ஒரு கிணறு கொடுத்தது. ஸோ நான் போர் போடல, ஆழ்துளை கிணறு நான் போடவே இல்லை. என் கிணறுல போய் என் காட்டில் ஃபுல்லாகவே அந்த கிணறு தான் ஓரளவுக்கு இயற்கை. கிணறுமே வந்து அதுவுமே சரியில்லைன்னு வச்சுக்கலாம், பட் கிணறு தான் ஓரளவுக்கு இயற்கை. ஆழ்துளை கிணறுலாம் அது தனியாக இல்லை, அது ஒரு செப்பரேட் டாபிக். ஸோ இதோட அது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கிணறு ஒட்டி ஒரு 30-40 சென்ட் வந்து உழவு வேளாண்மைக்குன்னு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய குடும்பத்துக்காக நான் வச்சுருக்கேன் இடம். ஸோ இதெல்லாம் பழமரங்கள் இதெல்லாம் இருக்குது. நெல்லுக்கெல்லாம் நான் இங்கேயே போகக்கூடாது, நெல் உளுந்து அந்த மாதிரி வச்சுருக்கு. அதுக்காக இந்த ஏரியாவை நான் வச்சுருக்கேன். இங்கே இல்லாமல் இன்னும் நிறைய மரம் நடலாம். இப்போ நீங்கள் யாராவது வந்தீங்களா, ஒன்றும் இப்போ இவ்வளோதானே நல்ல மரம் இல்லை, இன்னும் 300-400 மரம் நடுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே நெல் போடுற கரையிலெல்லாம் நம்ம மரம் நடலாம். மரங்கள் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யலாம், இன்னும் நிறையா குட்டி குட்டி வேலை ரொம்ப கம்மி தான், சரிங்களா? பாட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது நானே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு ஐடியாலாம் தந்துருக்கேன். பட் ரொம்ப மினிமல் ஒர்க், ஃபைனல் 5% ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இதுதான் என் பண்ணையை பற்றிய சுற்றுலா. இது நிறைவடைந்தது. என் பண்ணையை பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும், இல்லை ஒரு பண்ணையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.